This video is sponsored by BAFTA Film Institute. Learn from the masters. வேற சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிருங்க. தயா இப்போ ஆக்சுவலா வந்து ஒரு தயாரிப்பாளர் படம் பண்ண விருப்பப்படுறாரு. அவர் தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்கணும். அந்த ப்ராஜெக்ட்ல எங்க 12 யூனியனை சேர்ந்த எல்லாரோட ஒப்பந்தமும் அதுல இருக்கணும். அதை அவங்க அப்ரூவ் பண்ணி எங்களுக்கு அவங்க வந்து ஒரு பரிந்துரை கடிதமோ இல்லை வந்து கொடுத்த பிறகு நாங்கள் வேலை செய்வோம். நாங்கள் எங்ககிட்ட இருக்க 22 சங்கங்களுக்கும் அது வந்து இந்த படத்துக்கு வேலை செய்ய போகலாம்னு வந்து ஒரு ஒர்க் பர்மிட் மாதிரி அதை வந்து ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அப்போ எல்லாமே வந்து அடிப்படையிலிருந்தே அது வந்து ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு இதுவாகிடும், தவறு நிகழாமல் இருக்கும். இதுதான் இது கொஞ்சம் ஒரு மாதம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் பழகிட்டால் இதுதான் வந்து மிகச்சிறந்த வழிங்கிறதுக்காக இதை நாங்கள் ஏற்றுக்கிறதா முடிவு பண்ணுவோம். ஆமாம் எங்களோட மஸ்ட்டு வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வரும்போது எங்களோட உறுப்பினர்களோட ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திடப்பட்டு எங்களுக்கு வந்து ஒரு காப்பி கொடுக்கணும். ஒருவேளை வந்து எங்கள் அவங்களோட சம்பளம் என்னென்னு தெரிய வேண்டாம் நினச்சாங்கன்னா அவங்க ஜெராக்ஸ் எடுத்து அந்த சம்பளத்தை மட்டும் வந்து ஒயிட்னர் வச்சு அரேஸ் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். பிரச்சனை வரும்போது அந்த ஒரிஜினல் அக்ரிமெண்ட் வச்சு நம்ம பேசிக்கலாம். ஆனால் அந்த அக்ரிமெண்ட்டோட ஒரிஜினல் அக்ரிமெண்ட்லேருந்து எடுக்கப்பட்ட ஜெராக்ஸ் தான் இருக்கணும். தவிர தனியாக வந்து ஒரு அக்ரிமெண்ட்டே இருக்கக்கூடாது. எது வேணாலும் போட்டுக்கலாம், அவங்க என்ன வேணாலும் போட்டுக்கலாம் சார். என்ன சம்பளம், எவ்வளோ நாள் ஷூட்டிங்கு, எப்போ ஆரம்பிப்பீங்க, எப்போ முடிப்பீங்க, அவ்வளோதான். இதுதான் அது பேசிக் ரெக்குயர்மெண்ட்ஸு. மற்றபடி ரெண்டு பேரும் தயாரிப்பாளரும் அந்த தொழில்நுட்ப கலைஞரும் சம்மந்த விருப்பப்பட்டு என்ன மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் போட்டலாம். அதில் வந்து நாங்கள் யாரும் தலையிட விருப்பப்படலாம். ஆமாம் முன் வச்சுருக்கோம். அரசு வந்து அதை வந்து கலந்து ஆலோசித்து இப்போ மற்ற மாநிலங்களில் எப்படி எப்படிலாம் இருக்குது, இப்போ தெலுங்கானாவிலோ ஆந்திராவிலோ கேரளாவிலோ அது வந்து சீராக இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி இயங்கிக்கிட்டு இருந்து பார்த்துட்டு அதை வந்து நிச்சயம் வந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுவும் வந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே அது வந்து ஒரு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொழிலாளர்களுக்கு இழப்பு எப்படி ஈடுபட செய்யும்னா, இதுவரைக்கும் எங்களுக்கு 2 பிரச்சனை. ஒன்று, மாதத்தில் 5 இல்லை 10 தான் வேலை கிடைக்கும். ஒரு தொழிலாளிக்கு மாதத்தில் 5 10 தான் வேலை கிடைக்கும். இந்த சம்பளமும் வந்து 10 ஒரு மாதம் கழித்து தான் கிடைக்கும், உடனே சம்பளமும் கிடைக்காது. இப்போ நம்ம போய் கேட்கலான்னா சம்பளம் கேட்டால் ஷூட்டிங் நின்று போய்டும். அது மாதிரி ஒரு குரூஷியல் பீரியட் தான் எல்லா தயாரிப்பாளர் இருக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இப்போ ஆன் த ஹோல் எங்களுக்கு வந்து ஒரு 30 ஷூட்டிங் போன 16 இப்போ 18 வச்சு 30 35 ஷூட்டிங் நின்று இருந்தாலும் நாங்கள் இப்போ என்ன எதிர்பார்க்கணும்னா, இந்த இதுவால் வந்து நிச்சயமாக தொழிலாளர் இந்த சீரமைப்பினால் ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு 30% வந்து அவங்க வந்து அந்த பட்ஜெட் வந்து குறையும். நிச்சயமாக இப்போ 100 செலவு பண்ணுறாங்கன்னா 30 நிச்சயமாக குறையும் இந்த ஒழுக்கத்தால். அப்போ அவங்க எங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து வெறும் 20% தான் அதிகபட்சம். 10-20% தான் எங்களுடைய அதில் சம்பளம். எல்லாரும் நாங்கள் 22 யூனியனை சேர்ந்தவங்களும் சேர்ந்து வாங்குற சம்பளம் வந்து, அதாவது வந்து நட்சத்திர இயக்குனர், நட்சத்திர ஒளிப்பதிவாளர் இவங்களும் இந்த ஃபேன்சியாக சம்பளம் வாங்கலை விட்டுட்டு நார்மலாக சம்பளம் வாங்குற இந்த 22 தொழில்நுட்ப கலைஞர்களும் சேர்த்து எவ்வளோ வாங்குவோன்னா 10%-20% தான் எங்களுக்கு சம்பளம். அப்போ அந்த சம்பளமே இங்கே வந்து எங்களுடைய கட்டுப்பாடால் ஒழுங்காக சேவ் பண்ணப்படுறதால எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது ஒரு பிரச்சனை இருக்காது. இது ஒன்று. அப்போ இது போன்ற வந்து சீரமைப்பால் வந்து திரைப்படத்துறை தன்னை வந்து வனப்படுத்திக்கிட்டு இப்போ 100 படம் நடக்கிற 110 படம் நடக்கலாம். இப்போ 5 தான் வெற்றி படமாக இருக்குது, ஒரு 20 படம் 30 படம் 40 படம் வெற்றி படமாகலாம். அப்போ வந்து இந்த 5 நடக்கிற வேலை வந்து 10-15-20 இன்க்ரீஸ் ஆகலாம். அப்போ எங்களோட இந்த 1 ஏற்பட்ட இழப்பு அடுத்த ஒரு 3-4 வந்து அது 2x அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அது நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு இந்த நிகழ்கால இழப்பை நாங்கள் ஏற்க தயாராகிடும். இப்போ அது கூட என்னென்னா, நாங்கள் வந்து தொடர்ந்து அவங்ககிட்ட வந்து ஒரு வேண்டுகோள் வச்சோம் என்னென்னா, தினக்கூலி வாங்குற தொழிலாளருக்கு தினம் சம்பளம் கொடுத்துருங்க, 2 கழிச்சு 3 கழிச்சு கொடுக்காதுங்க. ஏன்னா அன்னைக்கு கிடைக்கிற வேலையே கம்மியாக இருக்குது, அந்த வேலை வாங்கி அன்னைக்கு சம்பளம் வாங்கினா தான் அவங்க சாப்பிட முடியும் நிலம இருக்குன்னு சொல்லி கேட்டோம். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் கொடுக்க முடியாத ஒரு கஷ்டமான சிரமத்தில் அவங்க இருந்தாங்க. இப்போ இது சரியானதால் அந்த சம்பளம் டெய்லி கொடுத்துருவாங்கன்னு அவங்க வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. அந்த சம்பளம் டெய்லி வந்துட்டாலும் அந்த 10 யூனியன் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு மிக இதுவாக இருக்கும். இந்த 12 யூனியனுக்கு வந்து எதிர்காலம் சிறப்பாக இருக்கும், 10 யூனியனுக்கு நிகழ்காலம் சிறப்பாக இருக்கும் தான் எங்களுடைய. 50 கோடி ரூபாய் எங்களோட இழப்பு சார். 50 கோடி எங்களோட இழப்பு வேலை இந்த நிறுத்தத்தால் எங்களுக்கு இழப்பு சம்பளம் வந்து 50 எங்களுக்கு. அவங்க வந்து இப்போ வந்து விஷால் வந்து நேற்று 10 பணம் வந்து இந்த டொனேஷன் கொடுத்தாரு. எஸ்ஆர் பிரபு வந்து ஒரு 10 கொடுத்தாரு. அப்புறம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவங்க ஒரு 10 அவங்க ஃபீயாக கொடுத்துருந்தாங்க. அந்த 10 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து விஷால் வந்து எல்லா தயாரிப்பாளருக்கும் ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க. இதுக்காக நம்மளோட நலனுக்காக வந்து
தொழிலாளர்கள் வந்து வேலை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன மானிட்டரி பெனிஃபிட் பண்ணுவோம்னு எல்லாரும் வேலை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இப்போ ஒரு நாலஞ்சு தயாரிப்பாளர் இப்போ வந்து 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் அது மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இது ஒரு நிதி வரும்னு நான் நினைக்கிறேன். இதை வச்சு இப்போ எங்கள் உறுப்பினர்கள் சேர்ந்தால் குழந்தைங்களுக்கு வேலை அந்த கல்வி கட்டணத்தை கட்டலாமான்னு பார்க்குறேன். மொத்தம் வந்து 20,000 பேருக்கு அதை வந்து பிரித்து கொடுத்தா ஆளுக்கு 100 ரூபா கூட கொடுக்க முடியாது. அதனால் வந்து மொத்தமாக இருக்கிற உறுப்பினர்கள் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி கட்டணத்தை கட்டலாமா அப்படின்னு நாங்கள் ஒரு 1,000 பேர், 2,000 பேர்னா அந்த கல்வி கட்டணத்தை கட்டக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். உங்கள் நிறுவனங்களை சேர்ந்த இப்போ சன் டிவி மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இல்லை மற்ற சேனல்ஸ் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இது வந்து ஒரு ஆரம்பம், ஒரு வளமான எதிர்காலத்துக்காக எங்களுடைய இழப்பை நாங்கள் 50 கோடி உங்களால் தர முடியாது. ஆனாலும் எங்களுடைய கான்ட்ரிபியூஷனாக இல்லை எங்களில் ஒரு பங்களிப்பாக நாங்கள் வந்து 50 கோடி அந்த இது வேலை நிறுத்தத்தினால கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கள் மேலே அன்பு கொண்டு இல்லை அனுதாபம் கொண்டு எங்கள் சம்மேளனத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் குழந்தைகளுக்கோ அவர்களுக்கும் ஏதாவது உதவி பண்ணணும்னு வச்சிங்கன்னா அந்தந்த நிறுவனங்கள் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து ஒரு கடிதம் கொடுக்குறோம். அதை வந்து இந்த ஒரு ஓப்பன் ரெக்வஸ்ட்டாக எல்லாருக்கும் வைக்க வரும்னு தயவுசெய்து இந்த ரெக்வஸ்ட்டை நீங்கள் ஆனர் பண்ணுங்கள் சார். இப்போ 32 படங்கள் வந்து படப்பிடி நிறுத்தப்பட்டு சார். அப்போ வந்து இப்போ இனிமேல் எப்போ யார் யாரெல்லாம் ரெடி ஆகிறாங்களோ அவங்களாம் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. யார் ரெடியாகி வராங்க இதை பொறுத்து தான் இப்போ ஆமாம் அக்ரிமெண்ட்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கொடுத்தா மட்டும்தான் படப்பிடிப்பு இப்போ எந்த வேலையும் தொடங்கும். படப்பிடிப்பு மட்டுமில்லை ஒளிப்பதிவிலிருந்து டப்பிங்கிலிருந்து எந்த வேலையுமே வந்து எல்லா அக்ரிமெண்ட்டும் வந்து சேர்ந்த பிறகு தான் தொடங்கும். ரொம்ப நன்றி உங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் மதிய வேலையில் வந்ததுக்கு. நாங்கள் மறுபடியும் வந்து நாளைக்கு வந்து முதல்வர் சந்திக்க நேரம் கேட்டிருக்கோம். ஏன்னா தொழிலாளர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய வந்து ஒரு ஏன்னா அன்றைக்கி பேசும்போது மினிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா உங்களை விட எங்களுக்கு இருக்கிற நிர்பந்தம் வந்து இந்த தொழிலாளர் அமைப்பு தொழில் வேலை நிறுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து பெருமுயற்சி பண்ணி இந்த வேலை நிறுத்த முடிவு கொண்டு வர விரும்புகிறோம்னு சொன்னாங்க. அவங்களோட எண்ணத்துக்கு ஏன்னா 1 ஹவருக்கு ஒரு தடவை வந்து சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கு, முடிச்சிட்டிங்களா எப்படியாவது முடிச்சாகணும், நல்லபடியாக எப்படியாவது முடிச்சாகணும்னு. இப்போ எங்கள் மேலே வந்து அந்த கருணை கொண்டோ இல்லை வந்து அதை முடிக்கணுங்கிற கவனம் கொண்டோ இருந்த முதல்வர்கள் நேரில் சந்தித்து எங்களை வந்து நன்றியை தெரிவிக்கிறதுக்கு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கோம். அவங்கள எங்கள் சம்மேளனத்தின் சார்பில் அனைவரும் சென்று நன்றி தெரிவிக்கிறோம். அவங்க எப்போ நேரம் கொடுக்குறாங்களோ. பிஹைண்ட் வுட் கோல் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபெஸ்டிவல் பிஹைண்ட் வுட்ஸ் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் நமக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ எந்த மாதிரி த அவார்ட் செரமனிஸ் நடக்கும்னு தெரியும். ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி ஒரு பெரிய கேட் பாஸ் அண்ட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ டு கெட் இன் டு சினிமா ஃபீச்சர் ஃபிலிம்ஸ். ஸோ உங்களோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் உங்களோட ஐடியாஸ் பிரிங் இட் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் சப்மிட் டு பிஹைண்ட் வுட்ஸ் அண்ட் யூ வில் ஹாவ் அ பெட்டர் சான்ஸ் ஆஃப் ரெக்கக்னிஷன் ஹியர். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க் யூங்க. This video is sponsored by Bafta Film Institute. Learn from the masters.